ஸோ ஹைஸ் நான் உங்களுக்கு பாணி சார் இன்னைக்கு செவ்வாய் ஓகே ஓ கேசஸ் ஒரு கதை சரி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கதையாக தான் இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் பட் சுவாரஸ்யமான ஒரு கதை கண்ணபுரான் பற்றி இருக்கக்கூடிய கதை கண்ணபுரான் இரண்டு விளக்கங்கள் இரண்டு வேறு வேறு சூழ்நிலைகளில் இரண்டு வேறு வேறு ஆட்களுக்கு தருகிறார் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் கேட்குறதுக்கு யா கண்ணபுரான் வந்து தன்னுடைய பரிவாரங்களோட சித்தாசிரம குளத்திற்கு வந்து நீராடுவதற்காக செல்றார் அப்படி நீராடுவதற்காக செல்லும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு கரெக்டாக ராதையும் அவருடைய அவங்களுடைய தோழிகளும் அதே இடத்திற்கு அவங்க வராங்க கண்ணபரானுக்கு நமக்கு தெரியும் இரண்டு இல்லையா பாமா ருக்மணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பாமா ருக்மணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணபிரானுடைய வாயாலேயே ராதையினுடைய பெருமைகள் வந்து பயங்கர அதிகமாக கேட்டுக்கிட்டவங்களாம் ஸோ அதனால் ராதை வந்து கண்ணன் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களாம் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பக்தியாகும் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு தான் ராதை சொல்லியிருந்தோன்னே பாமா ருக்மணி அவங்களுக்கு வந்து ராதை மேலே ஒரு ஒரு அலாதியான ஒரு மரியாதை அப்படிங்கிறது உண்டாம் அப்போ இவர்கள் வந்து அந்த இரண்டு இரண்டு இவங்க எல்லாேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிக்கிறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலை அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்படுது ஏற்பட்டோன்னா கரெக்டாக சமயம் பார்த்து என்ன பண்ணுறாங்க மாமாவும் ருக்மணியும் ராதை வந்து தனியாக பார்த்து பேசுகிறதுக்கு போகிறாங்க ஸோ இவங்களை ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அவங்க ராதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் வரவேற்று உபசரித்து அவர்களை வந்து அமர்த்தி இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்களா ராதை வந்து சொல்கிறாங்களா இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து வானத்தில் வந்து நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் இருக்குது ஆனால் பார்க்கக்கூடிய கண்கள் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா அதுபோல தான் கண்ணபுரானும் கண்ணபுரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் தான் இருந்தாலுமே அவருக்கு பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அதுபோல தான் நாமும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராதையினுடைய அந்த உயர்ந்த உள்ளத்தையும் அந்த பக்தியும் நினச்சி இவர்கள் இருவரும் வந்து அப்படியே மெய்சிலிருத்து போயிடுறாங்க அப்போ ராதை வந்து இவங்களுடைய அரண்மனைக்கு அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் ஏதோ ஒன்று சாக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்க இவங்க விட்ட பாட்டை காணோம் ஸோ கட்டாயப்படுது இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்து வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு உபசரிக்கணும் உங்களை வந்து நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அன்பிற்கு அடிவணியாதவர்கள் யார் தான் உண்டு இல்லையா ஸோ அதனால் சரின்னு ராதையும் ஒத்துக்கிட்டு ஒரு நாள் வந்து ராதையும் அந்த இடத்துக்கு போகிறாங்க போனோன்னே அவங்களுக்கும் பயங்கர தடசு விடலாக சீரஞ்சிறப்புமாக எல்லா உபசரிப்பும் நடக்குது நடந்தோடனே அவர்களுக்கு வந்து அந்த உணவு இதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து நல்லா பாத் நேரம் பார்த்து அவங்க திரும்பி போகிறதுக்கு முன்னாடி குடிப்பதற்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராதையும் வாங்கி பால் குடிச்சுக்கிறாங்க குடிச்சுட்டா இரவு பொழுதுக்குள்ளே அவங்க ராதை தன்னுடைய வீட்டிற்கும் போயிடுறாங்க போனொன்னே இரவு பொழுது சாயுது கண்ணவர் வந்து பள்ளி அறைக்கு வந்துடுறார் கண்ணவர் அப்படி படுத்துடுறாங்க ஸோ இரண்டு மனையாளர் வந்து கண்ணவரன்னுடைய கால் பிடிச்சி பொழுது பார்க்கும் பொழுது கரெக்டாக கண்ணவர் அந்த பாதம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே இந்த சூட்டில் கொப்பளம் வந்து எப்படி இருக்கும் அப்படி கொப்பளிச்சு போயிருக்கான் கால் இவங்களுக்கு பார்த்தோன்னே பகீரம் ஆயிடுச்சு இது கணவனுடைய கால் வந்து இப்படி கொப்பளிச்சு போயிருக்கேன் தன்னுடைய தோழிகள்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து பாருங்கள் இது என்ன இருக்குது என்னாச்சு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது விளக்கம் தெரியுமான்னு அவர்களுக்கும் பேரஞ்சு போல் நிற்கிறாங்க சாமி இல்லையா இன்னொன்று கடவுள் இல்லையா இவங்களுக்கு வந்து எஜமானர் இல்லையா ஸோ இந்த மாதிரி இல்லை எல்லா ஏங்கிள் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஆள் இவங்களுக்கு திடுதுனு இப்படி நடந்துருக்கு பார்த்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு இப்படி நடந்து எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு அப்போது இது இந்த இதெல்லாம் இவருக்கு தெரியாமையாக இருக்கும் போது மனுஷன் அப்படியே அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு என்ன எல்லா நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு யாரும் ஒன்றும் பேசல கப் சிப்னு அப்படின்னு சொல்லுங்க இது என்ன எதுக்கு இங்கே வந்து எல்லாம் இப்படி நின்றுட்டு ஏன் ஏ இப்படி இருக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவருடைய காலை இப்படியே சுட்டி காட்டுறாங்க அவர் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் சரி சரி அது ஒன்றும் இல்லை அப்படின்றார் அவங்க அதுக்கு மேலே அவங்க விடுவாங்களா அவங்க வந்து நை நைன்னு கேட்டு என்னன்னு சொல்லி அது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ராதை இங்கே வந்தால்ல ராதை வந்து என் நேரமும் அவனுடைய மனதில் வந்து என்னுடைய நினப்பு அப்படிங்கிறதா இருக்குது அதனால ராதையினுடைய மனதில் வந்து நான் என்னைக்கும் குடிகொண்டு இருக்கேன் அந்த ஒரு நிகழ்வு வந்து இது 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 நிதர்சனம் இது உண்மை அவங்க ராதை இங்கே வரும்பொழுது அவன் உண்ண சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நீ வந்து பால் கொண்டு வந்து கொடுத்த இல்லையா கொடுக்கறதுக்கு அது வந்து பயங்கர சூடாக இருந்தது ராதை வந்து நீ கொடுத்தே அப்படிங்கிறதுக்காக மடார்னு குடிச்சிட்டா அந்தமாவது ஆத்தி கொடுன்னு கேட்டுருந்துருக்கலாம் இல்லை ஆத்தியாவது குடிச்சுருந்துருக்கலாம் பட் எனிவே அவங்க பாட்டுக்கு குடிச்சுட்டாங்க ஸோ அந்த சூடு வந்து இப்படி உள்ளே இறங்கும் பொழுது நான் ராதையினுடைய மனதில் தானே இருக்கேன் அதனுடைய அந்த சூடு வந்து என்னுடைய பாதத்தில் வந்து பட்டு அதனுடைய வெளிப்பாடாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கிரிஞ்சி மூவியில் வர சீன் மாதிரி இருந்தாலுமே இது எதற்காக வந்து இதை சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்தை அப்படிங்கிறதுக்கோ பக்தர் அப்படிங்கிறதுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதாவது ஆத்மார்த்தமாக அந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்னது ஆத்மார்த்தமான பக்தி எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னால் அதை இறைவன் முன்னாடி போய் நின்று அதை தீர்த்து வைப்பான் அந்த துன்பத்தை தானே ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அந்த இடத்துல சரிங்களா அது கிளி பேசுகிறதுக்கோ கிரிஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்காக கிடையாது இப்படி தான் இதை பார்க்கக்கூடிய கோணம் வந்து சரியாக பார்க்கணும் ஸோ இறை இறைவனானவன் எந்த ஒரு துன்பமும் வராமல் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக முன்னிலையில் வந்து நிற்பான் அந்த துன்பத்தை தானே ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை யா இதே போல் இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யசோதை யார் கண்ணன் வந்து இன்னும் வளரல குட்டி பையனாக இருக்கார் கண்ணனை பற்றி தான் தெரியுமே சரியான குறும்பு சேட்டை முடிஞ்ச ஒரு பையன் சரிங்களா அவங்க அண்ணன் கூட சேர்ந்து சரியான ஆட்டம் யசோதை வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் கேட்ட வாரம் காணும் அதாவது அந்த பயங்கர அந்த ஆக்டிவ் சைல்டுன்னு இன்றைக்கி சொல்லி நான் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வைக்கிறீங்க பார்த்துங்களா ஸோ கண்ணன் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் சைல்டு தான் அவரை வந்து ஊரே வந்து அன்பு நாள் அப்படி பயங்கரமாக அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாலும் குறும்புனால எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறாங்க எல்லாம் போய் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவர் வீட்டுக்குள்ளேயும் ஆட்டம் தாங்க முடியல யசோதை திட்டி பார்க்குறாங்க மிரட்டி பார்க்குறாங்க கொஞ்சம் பார்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணிடுறாங்க உரலில் வந்து இவனை கட்டி வச்சா தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறனுடைய மொனையை எடுத்து உரலில் கட்டிட்டு இன்னொரு கயிறு உன்னுடைய முனைவரோடைய இடுப்பில் கட்டுறதுக்கு வரும்போது கயிறு வந்து பற்ற மாட்டேங்குது இந்த அம்மா போய் திருப்பியும் இன்னொரு கயிறு எடுத்துகிட்டு வந்து அந்த முடிச்சு போட்டு இடுப்பில் கட்ட வந்து திருப்பியும் கயிறு பற்ற மாட்டேங்குது திருப்பியும் கயிறு எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவும் சலிக்கிற இல்லை போய் கயிறு எடுத்துகிட்டு போகிறக்க வந்துட்டுருக்காங்க இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு எல்லா ஞானியர்களும் சித்தர்களும் எல்லாரும் வந்து தேவர்களும் எல்லாம் வானில் வந்து இப்படி நின்று பார்க்க பார்த்துட்டே இருக்காங்க இவங்க யசோதாவும் போகிறாங்க கயிறு எடுத்துகிட்டு வராங்க அது வந்தால் பற்ற மாட்டேங்குது இதே நிகழ்வு நடக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே பொறுமை இழந்துடுறாங்க அதில் ஒரு தேவரை கேட்டு சாமி நீங்களோ பரமாத்மா ஒரு மனித ரூபத்தில் ஒரு பிள்ளை ரூபத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் பிள்ளைக்குண்டான அந்த குறும்புத்தனம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பரமாத்மா உண்டான லீலையும் கூடவே சேர்ந்து பண்ணிடுறீங்களே ஏன் உங்களுடைய அம்மாவனுடைய மனசை வந்து இப்படி இது பண்ணுற துன்பப்படுத்துகிறீங்க அவங்க இத்தனை நடம் நடக்கிறாங்களே இந்த இத்தனை இந்த துன்பத்தை வந்து அந்த தாய்க்கு கொடுக்கணுமா இது சரியில்லையே ஏன் நான் வந்து நீங்கள் செஞ்சுறதை தப்புன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது நீங்கள் எல்லாம் உணர்ந்தவர் இருந்தாலும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை நான் கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த தாயை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்கன்னொடனே கண்ணன் அப்படியே சிரிச்சுட்டேன்னு சொன்னாராம் இந்த உடலனுடைய ஒரு குணாதிசியம் அதிசயம் அப்படிங்கிறது எனக்கு இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்ல வரல அது கூறும் பிடிச்சிட்டு அங்கே இங்கேயும் போய் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறது அது இந்த உடலினுடைய குணாதிசியம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் பறந்து விரிஞ்சிருக்கு பரமாத்மா அப்படின்னு சொன்னால் எல்லாமே அதுதான்னு சொல்லக்கூடியது அப்போ அது வந்து குறுகி இந்த ஒரு கைக்குள்ளே எடுத்தால் பார் என்னுடைய தாய் எல்லாமே இறைவனு சொல்லக்கூடியது என்னுடைய அந்த கைக்குள்ள அடக்குனா பார்த்தியா அப்படிப்பட்ட அந்த கை தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் ஒன்றும் பண்ணலைப்பா கயிறு வந்து நான் சின்னது பண்ணல அது அவனுடைய கையினுடைய தன்மை அது என்ன இவ்வளோ பெரிய பறந்துரிஞ்சுருக்கக்கூடிய பரமாத்மான்னு சொல்லக்கூடியது குழந்தையாக கையில் ஏந்தினா பாரு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மகத்தான அந்த கைக்குள்ளே எது வந்தாலும் சின்னதாக போயிடுது நான் என்ன பண்ணுறது அதனால் அவள் எவ்வளோ பெரிய கை கயிறு எடுத்தாலும் கூட அது வந்து அவள் கைக்கு சின்னதாக போயிடுது ஏன்னா அவ்வளோ பெருசையும் சின்னது பண்ணிட்டா அதனால் அது எவ்வளோ பெருசு வந்தாலும் அதுக்கு சின்னதாக தான் இருக்குது நான் ஒன்றும் பண்ணல அது அந்த தாயினுடைய அது அப்போது அந்த தாயை வந்து அவர் எந்த இடத்துல வச்சு சொல்கிறாரு பார்த்தீங்களா அது எவ்வளோ புரியும் நான் எங்கள் அம்மா ஒரு தொந்தரவும் பண்ணல அந் அந் எங்கள் அம்மாவுக்கு அவளுடைய சிறப்பே இன்னும் புரியல அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறார் அதனால் நான் ஒன்றும் பண்ணல எங்கள் அம்மா தான் காரணம் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே அவர் வழக்கமாக எல்லாத்துலேருந்து தான் வரேன் அப்படி சொல்லி தப்பிச்சிட்டார் ஸோ தாயை உயர்த்தி சொல்லியும் பரமாத்மாவை வந்து யார்னாலையும் பிணைக்க முடியாத எந்த விதமான விஷயத்துலையும் அப்படின்னு சொல்வதற்குண்டான அழகான ஒரு விளக்கமாக இந்த இடத்துல கணவர் இருந்து எல்லாருக்கும் கிடைத்ததாக சொல்லக்கூடியது ஸோ யா இதுதான் இன்றைக்கி உண்டான கதை எனக்கு இந்த ரெண்டாவது பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்த இந்த தாயினுடைய இது சொன்னது யசோதையினுடைய கதை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யா ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான கதை அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உதந்த பண்ணி நன்றி வணக்கம் قشم